நார்த் இந்தியன் வந்து எக்ஸாமுக்கு கொடுத்துட்டு நம்ம ஸ்டேட்டை வந்து வேகன்சி வாங்கிட்டு போடுறாங்களே, அது இப்போ நடக்காது. புரியுதுங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஏ எக்ஸாம்னா நம்ம பசங்க தான் இப்போதைக்கு வர முடியும், அதுதான் ஒரு உண்மையான விஷயம். அதோட கட் ஆஃப் வந்து ரொம்ப நாமினல் தான் நம்ம போகும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ இதில் அவங்க கொடுத்த ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பெனிஃபிட்டில் வந்துட்டு ஜெய் ஹிந்த், வணக்கம் நண்பர்களே, தோழர்களே, இனிமையானவர்களே. ஸோ நண்பர்கள் எல்லோருக்கும் ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புலேருந்து ஒரு நல்ல ஒரு அப்டேட்டோ வந்துச்சு, ஒரு ரொம்பவே கடுப்பான ஒரு அப்டேட்டோ வந்துச்சு. ஸோ இந்த கடுப்பான அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடிய பசங்களுக்கு இருக்காது, மோஸ்ட்லி இந்த இங்கிலீஷ் மீடிய பசங்களுக்கு தான் இருக்கும். அண்ட் குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஏஜ் பாரானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டபிள் வேகன்சிலையும் அண்ட் எஸ்ஐல வேகன்சிலையும் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான ஒரு ஏஜ் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு நல்ல அப்டேட் இது, ஓப்பனாக சொல்லப்போனால் ஓகேங்களா. ஸோ நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் நம்ம வந்து அந்த டைம்லேயே நோட்டிஃபிகேஷன் வச்சு வீடியோ போட்டாச்சு. பட் இருந்தாலும் என்னுடைய சேனல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் உங்களுக்கு எஸ்ஐயை பற்றி கொடுக்குறதுக்கு மறந்துருந்தேன். ஸோ அதை பற்றி ஒரு அப்டேட்டாக தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் தயவு செஞ்சு பண்ணுங்கள். யார் யார் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க வரைக்கும் போய் இந்த வீடியோ சேரட்டும் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ஒரு குட் நியூஸ் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம், அதுக்கப்புறம் கெட்ட நியூஸ்க்கு போய்க்கலாம் ஓகேங்களா. ஸோ குட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டபிளில் வந்துட்டு நிறைய பசங்க வந்து லாஸ்ட் இயர் எழுதியிருந்தாங்க, 2020 எழுதியிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ 2020 எழுதுனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கட் ஆஃப் வந்து பாயிண்ட் மார்க்கில் வந்து நிறைய பேருக்கு போயிருந்துச்சு ஓகேங்களா. அக்டோபர் நவம்பரில் எழுதியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து 2021 ரிசல்ட் வரும்போது நிறைய பேருக்கு வந்து கட் ஆஃப் வந்து 0.5 அந்த மாதிரி போயிருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து ரொம்ப இந்த வாட்டி கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் ஹார்டு தான், அதுக்கேற்ற மாதிரி வந்ததுனால ஸோ கான்ஸ்டபிள் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் பார் ஆகிட்டுன்னு எழுதியிருந்தாங்க, பட் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு 2 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இது ரொம்பவே நல்ல ஒரு அப்டேட் இது, புரியுதுங்களா. இந்த வருஷம் வேகன்சி ஆகட்டும், அடுத்த வருஷம் வேகன்சி ஆகட்டும், நம்மளுடைய ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சி நடந்துருக்கிற பட்சத்தில் நிறைய வேகன்சி கண்டிப்பாக வரும் நான் அப்படி நினைக்கிறேன், அண்ட் நீங்களும் அப்படியே நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஸ்டாலின் ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறப்பெல்லாம் நினைக்க வேணாம், பட் ஸ்டாலின் ஐயா செய்கிறது இப்போதைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுடைய தரப்புலையும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வேகன்சியாக நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்க நான் விரும்புகிறேன். ஸோ இந்த வேகன்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு 2 வருஷத்துக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு அப்டேட் இது, ஓப்பனாக சொல்லப்போனால் நிறைய பேர் கொரோனாவில் அஃபெக்ட் ஆகிட்டு படிக்க முடியல அப்படிலாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு இது 1 வருஷம் வந்து அவங்க கொஞ்சம் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு ரிக்கவர் ஆன மாதிரியும் இருக்கும், அண்ட் 1 வருஷம் அவங்களுக்கு எக்ஸாம் வரது அட்டன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அவங்க 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. நினச்சிருந்தா அவங்க 1 வருஷம் கூட கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. கொரோனாங்கிற ஒரே ரீசனால் மட்டும்தான் அவங்க இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா. ஸோ இது ஒரு நல்ல நியூஸ், ஸ்வீட்டடு கொண்டாடு அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ஓகேங்களா. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஎன் யூஸ் அப்படி இன்னொரு பெரிய ஒரு ஆப் என்ன வச்சாங்கன்னா, நம்மளுடைய எஸ்ஐ எக்ஸாம் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அவங்க வச்ச ஒரு பெரிய ஆப் பார்த்தீங்கன்னா 40% மார்க்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும்னு சொன்னாங்க. தமிழில், அதாவது தமிழில் தேர்ச்சி பெறணும். ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ் எழுத்து தேர்வு வைக்கிறாங்க. ஸோ தமிழ் எழுத்து தேர்வில் வந்து நம்ம 40% மார்க் எடுத்து நம்ம முன்னேறினா மட்டும்தான் நம்ம மெயின், அதாவது மெயின்ஸ்க்கு போக முடியும். அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி சொல்கிற விதத்தை சொல்லணும்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை செட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் இது வந்து தமிழ் மீடியம், அதாவது சில பேர் வந்து 10th வரைக்கும் தமிழ் மீடியம் படித்து அதுக்கப்புறம் காலேஜில் இங்கிலீஷ் மீடியமாக மாறியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல கொஞ்சம் ஒரு ஈஸியாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது கடுப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் பசங்க, அதாவது சின்ன வயசில் எல்கேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் இப்போதைக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கு சரியான ஒரு ஆப் இது ஓகே சொல்லப்போனால். அண்ட் பிஎஸ்டிஎம்மில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க 1வதுலேருந்து காலேஜ் வரைக்கும் படித்தா மட்டும்தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அக்ரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் நம்ம பிஎஸ்டிஎம் பசங்க சேஞ்ச் ஆனாங்க இல்லையா காலேஜ்லாம், அவங்களுக்கெலாம் ஒரு சரியான ஆப் இது ஓப்பனாக சொல்லப்போனால். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்புங்களாம் வச்சுருக்காங்க. பட் ஆனாலும் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் இந்த 40% தேர்ச்சி வந்து கண்டிப்பாக பெற்றுடலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும். பட் இதுக்கு வந்து அவங்க மார்க்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல, இது ஜஸ்ட் நீங்கள் மெயின்ஸ்க்கு போகிறதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி ஓப்பனாக சொல்லணும். ஸோ அதுக்காக தான் வச்சுருக்காங்க. அந்த மெயின்ஸில் நம்ம சொன்ன மாதிரி மெயின்ஸ் வந்து நார்மலாக தான் அவங்க வச்சுருக்காங்க, ஆல்ரெடி இருந்த மாதிரி 80 மார்க்குக்கு அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா. அண்ட் ஸ்போர்ட்ஸ் மார்க் அதெல்லாம் நம்மளுக்கு செப்பரேட்டாக கொடுக்குறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டீட்டெயில் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்சிசி பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் தான் அவங்க செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வர மெயின்ஸ், அதாவது நம்மளுடைய நார்மல் எஸ்ஏ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சப்ஜெக்டாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கலான்ட்டு இருக்காங்க. அவங்க கம்ப்யூட்டரை கூட ஒரு சிலபஸாக இன்க்ளூட் பண்ணி அவங்க விடுறதா இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கே பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ் அப்படி இது ஒரு பெரிய ஒரு அப்டேட்டு, பட் ஆனால் வந்து கொஞ்சம் நல்ல இது தான் இது ஓப்பனாக சொல்லப்போனால். நம்ம பசங்களுக்கு வந்து தமிழ் தெரியாமல் தமிழ் தெரியாமல் போனால் கொஞ்சம் ஆப்பு தான். இப்போ என்னை மாதிரி ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்பாக தான் இருக்கும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஊரில் வந்து இப்போ நான் இருக்கிறேன் இங்கே, பட் ஆனால் தமிழ் எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், தமிழ்லாம் பார்த்து நீங்களே சொல்லியிருப்பீங்க. எனக்குலாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆப்பு மாதிரி தான் அது ஓப்பனாக சொல்லப்போனால். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் ஓகேங்களா. தமிழில் வந்து கொஞ்சம் விரும்பி படிக்க பசங்க கற்றுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து. ஸோ இந்த தடவை கட் ஆஃப் வந்து ரொம்ப நாமினல் தான் நம்ம போவோம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ இதில் அவங்க கொடுத்த ஃபஸ்ட்டு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பெனிஃபிட்ல வந்துட்டு நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளோட ஸ்டேட்குள்ளே நுழைய முடியாது. இது ஒரு வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் ஓப்பனாக சொல்லப்போனால். நார்த் இந்தியன்லாம் வந்து எக்ஸாமுக்கு கொடுத்துட்டு நம்ம ஸ்டேட்டை வந்து வேகன்சி வாங்கிட்டு போடுறாங்க இல்லையா, அது இப்போ நடக்காது புரியுதுங்களா.
டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஏ எக்ஸாம்னா நம்ம பசங்க தான் இப்போதைக்கு வர முடியும், அதுதான் ஒரு உண்மையான விஷயம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு குட் நியூஸ், இது ஓப்பனாக சொல்ல போனால். ஸோ தயவு செஞ்சு நம்ம வீடியோ பார்க்க நிறைய யூடியூபர்ஸ் யாராக வந்தால் கூட தயவு செஞ்சு பசங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பசங்க யாராக இருக்கட்டும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய சேனலில் இது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு சிஎஸ்எஃப் வேக்கன்சி இது பற்றியும் ஒரு அப்டேட் போட்டிருக்கேன். ஸோ நம்மளுடைய அதர் சேனலில் வந்திருக்கும் அந்த அப்டேட், ஸோ அதையும் போய்ட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதற்கும் சந்திக்கலாம். ஜெயின்னு சொல்லி வீடியோ முடிக்கிறேன், நீங்களும் ஜெயின்னு சொல்லிக்கோங்க. ஜெயின்.